இந்துசம், புத்திசம், முஸ்லீம்ஸும் கிறிஸ்டியனிசம் டெவலப் ஆன அளவுக்கு ஹியூமனிசம் இன்னும் டெவலப் ஆகவே இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு விஷயங்கள் இருக்கு. இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? சார், இது ஞாபகம் இருக்கு நீங்க சொன்னது. அண்ணன் தம்பியா பார்த்தாலே எனக்கு ஞாபகம் இருக்கு. தேங்க்யூ ஃபார் ரிமைண்டிங். ஒருத்தர் ஒருத்தர் அண்ணன் தம்பியா நம்ம பார்த்தாலே போறோம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா என்னைக்குமே அந்த ஹியூமன், எல்லாரும் ஹியூமன் தானே, அதை எதுக்கு பல வழியா பிரிக்கணும் அப்படின்றது தான் நான் எப்பவுமே கேட்குற கேள்வி. நான் படித்ததும் அப்படிதான், நான் படிக்கிற புத்தகங்களா இருந்தாலும் அப்படிதான், நான் பார்க்குற லைஃப் எக்ஸ்பீரியன்ஸும் அப்படிதான். எங்கே இந்த பாகுபாடு வருதுன்னு எனக்கு புரியவே இல்லை. எங்கள் அம்மாவும் காந்தி கிராமத்தில் படித்தவங்க. ஸோ அதனால் எல்லாமே சமம்ன்றத குழந்தையிலேருந்தே எனக்கு சொல்லி கொடுத்து வளர்த்தோம். தீபாவளி பட்டாசு கூட நாங்கள் முடியாதவங்களுக்கு கூப்பிட்டு அவங்களுக்கு கொடுத்துருக்கு, ஒன்றா வெடிப்போன்னு சொல்லியிருக்கேன் நான். அது தெரியாத வயசில் கூட, ஏன்னா சொல்லி கொடுத்தாத்தானே நம்ம செய்வோம். நமக்காகவும் சில நேரத்தில் தோணும். அந்த ஒரு ஈக்குவாலிட்டின்றது இன்னைக்கு இருந்துச்சுன்னா எந்த பிரச்சனையுமே வர வாய்ப்பு, பல போர்கள் வந்துட்டு அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னு தான் தோணுது. ஸோ சமீபத்தில் உங்கள் அண்ணனும் அம்மாவும் ஒரு இன்டர்வியூ கொடுக்கும்போது, அண்ணன் வந்து கமல் ரசிகர், கிருஷ்ணவேணி தேட்டரில் அம்மா எனக்காக கியூல நின்று ஒரு படத்துக்கு கூட்டிட்டு போனாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அது மாதிரி அம்மா உங்களை எந்த படத்துக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க? நான் வந்துட்டு கடைசி பையன். நான் பிறக்கும் போது எங்கள் அம்மாவுக்கு வந்துட்டு சினிமா பார்க்குற அந்த இந்த அந்த ஆசை வந்து குறைஞ்சிடுச்சு. ஸோ என்ன என்ன பண்ணுவாங்கன்னா, வீட்டில் இருக்கிறவங்க கூட, மாமா கூட, சித்தப்பா கூட, நீங்கள் கூட்டு போயிடுங்க அவனை தான் சொல்லியிருக்காங்களே தவிர, எப்பயாவது ஏதாவது ஒரு இந்த படம் அம்மா நீங்கள் பார்த்தே ஆகணும்னு அடம் பிடிச்சி கூப்பிட்டோன்னா அப்போ எங்கள் கூட வருவாங்க. ப்ளஸ் எனக்கும் எனக்கு லைஃப்பில் வந்துட்டு ப்ரிவியூ தான் நான் அதிகமாக பார்த்துருக்கேன். ஏன்னா அப்பா வந்துட்டு ப்ரொடியூசர்ன்றதுனால எல்லாரும் ப்ரிவியூஸ் கூப்பிட்டுருவாங்க. ஹாலிவுட் ஃபிலிம்லேருந்து எது வந்தாலும், ஹிந்தி ஃபிலிம்லேருந்து மலையாளம், கன்னடா, எல்லா லாங்குவேஜும் ப்ரிவியூ தான். ஸோ அதை வந்து ஒரு ஃபேமிலி ஈவெண்ட் மாதிரி பண்ணுவோம். நான் தண்ணி பாட்டில் எடுத்துகிட்டு சுடு தண்ணி போட்டு வச்சுட்டு, இன்னைக்கு இந்த படம் ப்ரிவியூ அப்படின்னு சொல்லிட்டு நிம்மதியாக போயிட்டு ப்ரிவியூ பார்க்குற டைப் தான் நாங்கள் முன்னாடி. அண்ட் அந்த படம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா ரிலீஸ் ஆகும்போது தியேட்டரில் ரிப்பீட் பார்ப்போம். சோ அண்ணனுக்கு கிடைச்ச அந்த சந்தோஷம் உங்களுக்கு கிடைக்கலன்னு வருத்தப்பட்டிருக்கீங்களா? கண்டிப்பா வருத்தப்பட்டிருக்கேன். பட் எனக்கு என்னன்னா, மத்த இடம் எல்லாம் கூப்பிட்டு சுத்துவாங்க அம்மா என்ன. ஆமா, மத்த எந்த இடமா இருந்தாலும், அப்போ செல்போன் கிடையாதுன்னா அப்ப எங்க போயிருக்கானே தெரியாது. நானும் எங்க அம்மாவும் வீடு ஃபுல்லா தேடுவாங்க. நாங்க பாட்டுக்கு பொழுது சாஞ்சதுக்கு அப்புறம் வந்துட்டு காலில் போனோம், அங்க வந்து எங்கப்பா போனீங்க, நாங்கள் இது பண்ணோம் அது பண்ணோம், எங்கள் அம்மா இது வாங்கி கொடுத்தாங்க அது வாங்கி கொடுத்தாங்க. அம்மா ஹாஸ்பிட்டல் போனால் கூட என்ன தான் கூப்பிட்டு போவாங்க, நீ பாட்டுக்கு பார்க்கில் விளாண்டுரு, நான் போயிட்டு ட்ரீட்மெண்ட் முடிச்சுட்டு வரேன்னு சொல்லி என்னதான். அதனால அந்த ஒரு சார், வாழ்க்கையில் மிஸ் செய்த தருணங்கள்னு நீங்கள் நினைக்கிற ஒரு விஷயம், ரப்பர் வச்சா அதை அழிச்சிடலாம் அப்படின்னா நீங்கள் எந்த தருணத்தை சொல்வீங்க? இல்லை சார், ஒன்றும் அழிக்க முடியாது, அழிக்கணும்னு நான் நினைக்கல. ஏன்னா நான் செஞ்ச நல்லது தவறு தான் என்ன இந்த அளவுக்கு கூட்டு வந்திருக்கு. நான் எதை அழிச்சாலுமே நான் இப்படி ஆயிருக்க மாட்டேன். கரெக்ட். ஐ எம் ஹாப்பி வித் மை லைஃப். ஐ ஹாவ் நோ ரிக்ரெட்ஸ். ஸோ நோ, ஐ டோன்ட் ரிப்பென்ட் எனி திங். இந்த லைஃப் எப்படி போச்சோ அது நல்லா தான் போயிட்டு இருக்கு. இனிமேல் இந்த எப்படி போகுதோ அதுவும் நல்லா தான் போகும் நம்ப. இந்த படத்தோட டிஓபி விவேக், அவர் வந்து அகிலன்ல ஒர்க் பண்ண முதல்ல, அண்ட் அவரோட ஒர்க் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் தான் ப்ரொடியூசருக்கு சொன்னேன், இந்த படமும் அவர் இருந்தால் ரொம்ப நல்லா இருக்கும்னு சொன்னேன். வெரி சின்சியர் ஒர்க்கர், பிசி சாருடைய அசிஸ்டன்ட்.